அந்த விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமம் வைஜெயந்தி விபூஷணம் மூணாவது சர்க்கத்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அவதார சமயம் அதாவது பகவத பகவானுடைய அவதாரத்தோடு நிறுத்தினோம் கிருஷ்ணனோட பிறந்தாச்சு ரெண்டாவது சர்க்கம் முடியும் பொழுது இப்போ அந்த பிறக்கும் பொழுது எப்படி இருந்தது கோலாகலம் முன்னாடியே வந்து இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இப்ப அடுத்தது வந்து ஒரு பத்து ஸ்லோகங்கள் அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த சீன் எப்படி இருந்தது தேவர்கள் வருஷிச்சா காற்று அடிச்சது அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் பத்து ஸ்லோகங்கள் இதுல வந்து அறுபத்தெட்டு ஸ்லோகம் தான் அடுத்தது பதினொன்னுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் வாசுதேவனை ஸ்தோத்திரம் பண்றது அதுக்கப்புறம் பகவான் பதில் சொல்றது பிறந்தாலும் அது குழந்தை வந்து சுவா விஷ்ணுவனுடைய அவதாரம் தானே சுவாமியினுடைய அவதாரம் தானே அது அதனால வசுதேவர் முதல்ல ஸ்தோத்திரம் பண்றார் பகவான அதுக்கப்புறம் பகவான் பதில் சொல்றார் அதுக்கப்புறம் யமுனைக்கு கிளம்புறா விரஜகுலம் ஆஹ் போகும் பொழுது வழியில என்னென்னலாம் பார்த்தா எப்படி அந்த காட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தா இதெல்லாம் வர்ணிச்சுட்டு யமுனையினுடைய வர்ணனை அதுக்கப்புறம் பகவானுடைய யோகமாயா எப்படி இருந்ததுங்கிறத பத்தி சொல்லிட்டு ஆஹ் ஏன்னா இந்த யோகமாயா விலாசம்ங்கிறது வந்து அஹ் வசுதேவர் போய் அங்க குழந்தைய வச்சுட்டும் கிருஷ்ணனை அஹ் யசோத கிட்ட வச்சுட்டும் அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தை ஐஷன் வரும் பொழுது அந்த பெண் குழந்தை தான் துர்க அவ தான் யோக மாயாங்கிறோம் அந்த யோக மாயா இங்க வரும் பொழுது கம்சன் அவளை பார்த்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அடிக்க போக அந்த மாயா வந்து இருந்து சொல்றா ஒண்ண கொல்ல போறமா வேற எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த எபிசோடு அதுல வருது அதுக்கப்புறம் கம்சனுடைய ஒரு கோபம் எப்படி அவன் ஃபீல் பண்ணான் அப்படிங்கிறது அஹ் முடிக்கிறச்சு கோகுலத்துல வசுதேவனுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் அஹ் விளையாடிட்டு இருந்தா அப்படிங்கிறதோட முடிக்கிற அறுபத்தெட்டு ஸ்லோகம் தான் இதுல இந்த சர்க்கத்துல பூரா புதுசா ஒரு விரத்தம் எவ்ரி சர்க்கத்துல ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வேற வேற ஆஹ் விரத்தம் பார்த்தோம் முந்தினத்துல இதுவா உம் அனுஷ்டம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இது இந்திரவஜ்ரா உபேந்திர வஜ்ரா அதெல்லாம் பார்த்தோம் இப்போ இதுல வந்து த்ருளம்பிதம்னுட்டு ஒரு மீட்டர் த்ருதம் அண்ட் விளம்பிதம் ஃபாஸ்டா போகிறது அதுக்கப்புறம் இட் இஸ் ஃபாலோட் பை ஸ்லோ பார்ட் ஸோ ஒரே பாதத்துல உங்களுக்கு வந்து ஃபாஸ்டாவும் போகும் அதுக்கப்புறம் ஸ்லோவா போகும் ஃபாஸ்ட் ஸ்லோ ஃபாஸ்ட் ஸ்லோ இப்படி ஒரு ஒரு அமைப்பு இதுல நபௌ பரௌ சோ திருதீ துதம்பிதம் ஒவ்வொரு குருவும் வர்றச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் பண்றதுனால ஸ்லோவா போகும் அதுக்கு லகுன்னு இடங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போகும் சோ அதி பபு ஒரு அனாவிலானி அதிமிராஹரித பிரஜகாஷிரே சோ அந்த ஒவ்வொரு குருவும் வர்றச்சு உங்களுக்கு அங்க ஒரு ஸ்லோ டவுன் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அதுதான் இந்த மீட்டர்னுடைய ஒரு இது அழகு சரியா ஸ்லோகத்துக்கு போயிடலாம் அது ஜெகந்தி பபூபு ரனாவிலானி அகந்தி பபூவுர் அநாவிலானி அதிமிராஹரி பிரச்சகாசிரே அபவஜ் அபஜ தேவ நிஷா திவசிரியம் ஜனன பாஜினி தேவ திவாகரே ஜனன பாஜினி தேவ திவாகரே என்னென்ன நடந்தது திவா தேவ திவாகரே தேவனான கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சூரியன் திவாகரகா பாகவதத்துல அஹ் தேவ இந்து ஹூன்னு சொல்லுவார் இந்து ரிவ அப்படின்னுட்டு அந்த இடத்துல சொல்றார் பாகவதத்துல ஆஹ் இங்க வந்து பகவான் வந்து திவாகரஹா சூரியன் போல இருக்காராம் சோ கிருஷ்ணன் எனும் ஒரு சூரியன் தேவகா ஏவ திவாகரஹா ரூபகாலங்காரம் அந்த இடத்துல வந்துருது சோ தேவன் கிருஷ்ணன் எனும் ஒரு திவாகரஹா சூரியனானவன் ஜனன பாஜினி சதி ஜனன பாஜினி ஜென்மாவை எடுத்த பொழுது ஜென்மாவை அடைந்த பொழுது ஜனன பாஜினி சதி என்ன நடந்தது அத அதங்கரிச்சு இது வந்து சர்க்காந்தர ஆரம்பார்த்தகா அதசப்தகான்னு போட்டிருக்கார் அதாவது இன்னொரு சர்க்கம் ஆரம்பிக்கிறதுனால அதன்னு சொல்லி அஹ் மங்கள வச்சனமாக சொல்றோம் ஏன்னா அத்தசப்த ஓங்காரஸ்ட் கண்டம் பித்வா விநிர்கதௌ உம் பிரம்மண்புறா பிரம்மாவனுடைய வாயிலிருந்து கண்டத்திலே இருந்து உடச்சுண்டு வெளியில வந்தது அத்தசப்தமும் ஓங்காரமும் அதனால ரெண்டுத்தையும் நம்ம வந்து மாங்கலிக உதமான் மாங்களிகா உபௌ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இது வந்து சர்க்காந்தரம் இன்னொரு மறுபடியும் மூணாவது சர்க்கம் ஆரம்பிக்கும் காரணத்தினால அதங்கறத மங்கள சப்தமாக உபயோகப்படுத்திருக்காருன்னு போட்டிருக்கார் அதை விட இந்த மங்களம்ங்கிறது என்னன்னா மங்கள சூச்சகமாக இருக்கக்கூடிய பகவானுடைய பிறப்பு இருக்கிறதுனால அந்த பிறப்பு முன்னாடி முடிஞ்சது அந்த பிறந்த உடனே இங்க எப்படி எல்லாமே மங்களகரமா நடந்ததுங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு மங்கள வாச்சிக்கமா இல்லாத மங்கள அர்த்தகமாகவும் இருக்கு அத மங் பிறகு மங்களமானது ஏற்பட்டதுங்கிறதுக்காக அந்த அதங்கிற சப்தத்தை சொல்றோம் யூஸ்வலி மங்கள வாச்சக சப்தகான்னு சொல்லுவோம் வாச்சகன்னா வெறும் இட் இஸ் ஜஸ்ட் வேர்டு இண்டிகேட்டிங் மங்களம்ங்கிற மாதிரி ஆகும் அர்த்தத்திலையும் மங்களத்தை கொடுக்க கூடியதாக இருக்கும் பிறப்பாக திவாகரே ஜனன பாஜினி சதி அவர் அவருடைய ஒரு ஜென்மமானது உண்டான பொழுது ஏற்பட்ட பொழுது ஜகந்தி உலகங்கள் எல்லாமே அனாவிலானி ஃபர்ஸ்ட் எல்லா உலகங்கள் எல்லாமே அனாவிலானி ஆவிலம்னா அழுக்கு அஹ் அழுக்கு இல்லாமல் பளிச்சுனாச்சு இங்க ஜந்திச்சு வெறும் இந்த வாஷ் பண்ணி இருந்தது உலகங்கிறதுக்கு ஜகமே புண்ணியமாக ஆகிற்று அதுல இருக்க பகவான் பிறந்த சமயத்துல பறந்துருக்காருன்னா எப்பேற்பட்ட பாக்கியம் என்ன ஒரு புண்ணியம் அதனால பிரசன்ன சித்தானி மனசு அப்படியே தெளிவடைஞ்சது ஒரு புண்ணியத்தினால அவளுக்கு ஒரு கிளாரிட்டி வேற வந்தது சில சமயம் நல்லது நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மனசுல கெட்டதே நடந்துட்டு இருந்தா மனசும் கலங்கி இருக்கும் உலகத்துல இப்ப நியூஸ் பேப்பரை பார்த்த உடனே இதுன்னு நமக்கு நியூஸ் வந்துட்டே இருந்தா மனசு எப்ப பார்த்தாலும் கலங்கி இருக்கும் பகவான் பிறந்துட்டான் அப்படின்னு நியூஸ் வந்துருதுன்னா எப்படி இருக்கும் உடனே மனசு வந்து ஒரு குளிர்ச்சி ஆகாது நல்ல நியூஸ் கேக்கறச்சே அது போல ஜெகந்தி அனாவிலானி பபுபுகு உலகமே உங்களுக்கு வந்து அப்படியே பிரசன்ன சித்தம் நல்ல ஒரு பழச்சின்னு மனசு இருந்தது அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் உலகங்கள் அதிமிராக ஹரித அதிமிராகா பிரச்சகாசிரே திமிரம் இல் அதாவது இருட்டு இல்லாதவைகளாக ஹரிதக திசைகள் ஹரித்துன திசைகள் ஹரித் பதின திக்பதி சோ ஹரித திக்குகள் எல்லாமே அதிமிராகா அந்தகாரம் இல்லாதவைகளாக பிரச்சகாசிரே பிரகாசமாக இருந்தன பிரகாசத்தே அதற்கு லிட்லகாரம் வந்திருக்கு பிரச்சகாசிரே எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு உங்களுக்கு பிரகாசமாக இருந்ததான் இருட்டு நேரத்துல இந்த இதுல அஷ்டமியில ராத்திரியில பிறந்த கண்ணன் அந்த சமயத்துல அவன் சூரியன் மாதிரி இருந்ததுனால சூரியன் வெளியில உதயம் ஆகும் பொழுது எப்படி உலகமே பிரசன்னமா ஆகுமோ எல்லாம் தூக்க கலக்கம் எல்லாம் போய் அப்படியே ஒரு மனசு வந்து ஒரு பிரசாந்தமா ஆகும் இருட்டு போயிடும் திமிரம் போய் உங்களுக்கு வந்து பிரகாசமா இருக்கும் திக்குகள் எல்லாம் அதே போல இங்க பகவான் பிறந்த உடனே திக்குகளும் உங்களுக்கு இருட்டு இல்லாமல் பிரகாசித்தன அபஜத் ஏவ நிஷா திவசஸ் இரவு நேரமானது திவசஸ்யம் பகலினுடைய அழகை அபஜது அது இருந்தது பகலினுடைய அழகை கொண்டதாக இருந்தது பிராப்த அடைந்தது அபஜத் ஏவ அடைந்தது இல்லையா அதாவது அத்தனை ஒரு பிரகாசம் இருந்துதான் பகவானுக்கு பிரகாச பூயஸ்துவம் அபூத்து ஏராளமான பிரகாசம் அங்க இருந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து அப்படியே இரவே வந்து பகலினுடைய அழகை கொண்டதாக ஆயிற்று அந்த இடத்துல அதனால திவாகரே அபியுதே இங்க ரூபகம் சொல்லிட்டு சமுச்சய அலங்காரம் சொல்றாரு ஏன்னா முதல்ல வந்து இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக அப்புறம் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வர அதுக்கப்புறம் திசைகள் எல்லாம் பிரகாசம் அடைந்து உலகம் அதுக்கப்புறம் பிரசன்னமா ஆகும் தெர் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் டு இட் ஆனா எல்லாத்தையும் கிரியா யௌகபத்ய ரூபம்ங்கிற ஒரே சமயத்துல நடந்ததுன்னு விட்டார் ஜகத்தும் பிரகாசமா இருந்தது இருட்டும் போச்சு இரவு நேரம் பகல் போல இருந்தது என்ன பகவான்ங்கிற ஒரு சூரியன் உதிச்சான் இது எல்லா கிரியையும் ஒரே சமயத்துல ஈவன் தோ தேர் இஸ் சக்ஸஷன் தேர் அப்படி இருந்தா கூட உங்களுக்கு ஒரே சமயத்துல வர்ணிச்சிருக்கிறதுனால அதுக்கு சமுச்சய அலங்காரம்னு பேர் இதுல வந்து இத படிக்கிறேன் உத்தமூராரோட டிப்பணிய படிக்கிறேன் யதா சூரியோதயே சூரியோ நித்ரா அபகமாத்து சூரியோதயம் ஆகும் பொழுது தூக்கம் விலகுகிறது அப்பொழுது பிரபோதகா விழிப்புங்கிறது ஏற்படுறது திசாம் விமா விகமாத்து திக்குகள்ல வந்து இருட்டு போகிறதுனால சஞ்சார கஷமதா எல்லா இடத்துலயும் நம்மளால சஞ்சாரம் பண்ண முடியும் காலசிய திவச ரூபதாச்ச காலத்துக்கு வந்து ஒரு அந்த டைம் அதாவது சூரிய உதயம் ஆகும் பொழுது எல்லாரும் எங்க பார்த்தாலும் நடக்கலாங்கிறதுனால உங்களுக்கு அது வந்து பகல் போல இருக்கு அந்த டைம் அப்புறம் ததா பகவத் ஆவிர்பாவே இப்ப இத வந்து எங்க கனெக்ட் பண்றார்னா அதுதான் முக்கியம் சதாம் நல்லோர்களுக்கு தத்துவஜான உதயா தத்துவ ஜானமானது உதயமாகிறது அவளுக்கு வந்து பகவான் பிறந்துச்சாங்கிறதுனால ஆத்ம ஆத்ம ஜானம் ஏற்படாது ராகாதி அபகமேன ராகத்வேஷங்கள் எல்லாம் விலகினத்துனால ஹிததம அனுஷ்டான பிராவண்யம் ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடிய அனுஷ்டானத்தை செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்கு எப்படி பகல் நேரத்துல நம்மளால வந்து சஞ்சாரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இங்க பகவான் இனிமே நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பல பேருக்கு முக்தி அடைஞ்சா தத்துவஜானம் ஏற்பட்டது அந்த சமயத்துல அவனுடைய பிரசன்ஸ் தேவையா இருந்தது அந்த சமயத்துல ராகத்வேஷாதிகள் விலகிற்று இப்ப உங்களுக்கு வந்து ஈவிலுடைய இன்ஃப்ளூவன்ஸ் அதிகமா இருந்தது இத்தனை நேரம் வரையில் கம்சனுடைய அட்டகாசம் ஜாஸ்தியா இருந்தது மத்த வந்து ரொம்ப தலவோங்கி இருந்ததுனால உங்களுக்கு மத்தவாள அவாளெல்லாம் வந்து அடக்கணுங்கிறதுக்காக இப்போ கண்ணன் வந்து பிறந்திருக்கான் அகையனால சத்துக்களுடைய மனசுல உடனே ராகத்வேஷங்கள் எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு வந்து என்னாச்சுன்னா அனுஷ்டானத்தை ஹிதமான ஒரு அனுஷ்டானத்தை செய்யக்கூடிய ஒரு டைம் மாதிரி ஆயிடுது எப்படி டேட்டத்துல எழுந்த உடனே அவளுடைய அனுஷ்டானங்களை பண்ணுவாளோ அதுபோல பகவான் பிறந்த உடனே அவரவர் அவருடைய விருப்பமான ஒரு தியானாதிகளை செய்ய முடியறது சம்சாரஸ்யாபி இவ்வுலகத்திற்கும் அஹ் அனுபவ ரூபத்தையா அஹ் விவசாயமான மோக்ஷஸ்தான சாமியம் சம்பத்தியதேங்கிறது இந்த உலகமே உங்களுக்கு மோக்ஷத்தை அடைந்தாற் போல் இருக்கிறது ஆத்ம ஜானம் தோல்வி அங்க கண்ணன் இஸ்இக்வல் டு பிரம்மஸ்வரூபம் பிரம்ம இருட்டு விலகி உங்களுக்கு அங்க ஆத்ம பிரகாஷஸ்வரூபமான அந்த ஆத்மஸ்வரூபம் விளங்குகிறது இருட்டு விலகிறதுன்னா அவித்யா போய் அங்க பிரம்மஸ்வரூபம் பிரம்மபாவகா அந்த பிரம்மபாவஸ்ட மோக்ஷா உலகமே உங்களுக்கு மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருக்குங்கிற அத ஜெகந்தி வபூபூர் அனாவிலானி அதிமிராஹா ஹரித பிரசகாசிரே அபஜ திவச ஸ்ரீயம் ஜனநபாஜினி தேவதி அடுத்தது அப்சரசெல்லாம் வந்து நர்த்தனமாடினா கிண்ணரங்கள்லாம் எல்லாம் வந்து கீதம் பாட்டு பாடினா துந்துபி மே ஆகாசத்துல உங்களுக்கு வந்து இந்த முழக்கம் எல்லாம் ஏற்பட்டது பகவான் பிறந்த சமயத்துல நறுத்துற அப்சரசோ திவி நந்திதாக கீதம் அகீயத சுகை கிதி அமரது நந்திதா சந்தோஷமடைந்த அப்சரசா அப்சரஸ்திரீக்கள் திவி நன்து ஆகாசத்தில் நர்த்தன மாடினர்கள் கிண்ணர கிமபி கீதம் அகீயத கிண்ணரர்கள் ஏதோ ஒரு பாட்டை பாடினார்கள் அதாவது அனிர்வச்சனீயமான பாட்டு அந்த கிண்ணராகா வந்து கிம் காத்தும் ந சமர்த்தாக அதாவது கிங் கிண்ணராகங்கிறச்சி அவர்களால வந்து எல்லாத்தையும் பாட முடியும் எதையுமே பாட முடியாதுங்கிறது கிடையாத அவளுக்கு அதனால காயதாம் காயத்தான் வேணாலும் பாடுங்கோன்னு சொன்னாலே அவளுக்கு வந்து அது மதுரமாதான் ஆக போறது அந்த கானம்ங்கிற ஒரு பாட்டு அவ பாடுறது வந்து எதை பாடினாலுமே அது வந்து நம்ம தானே இருக்கும் அந்த இடத்துல அதனால அனிரவச்சனீயம்னு அந்த இடத்துல சொல்றார் கிமபி கீதம் அகாயத எல்லாம் தெரியும் அவளுக்கு அதனால ஏதோ ஒண்ணுத்த பாடினா அது என்னன்னு இனம் தெரியாத ஒரு மாதுரியத்தோட இருந்தது அந்த பாட்டு ஸ்ருதி சுகைஹி ஸ்வனைஹி அமரதுபிஹி ஆனகதுபிம் சமதோஷயத ரொம்ப சிம்பிள் மீனிங் தான் அந்த இடத்துல என்னன்னா அமர துந்துபிகி அமர தேவர்களினுடைய துந்துபி அந்த முழக்கம் அந்த சத்தமானது ஸ்ருதி சுக ஸ்வனைகி ஸ்ருதி சுகைஹி ஸ்வனைகி ஸ்வனம்னு சத்தம் அந்த சத்தங்கள் எப்படி இருந்தது காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய சத்தங்களினால் அமர துந்துபி அமரர்கள் தேவர்களினுடைய துந்துபிங்கிற வாத்தியமானது ஆனக துந்துபின் வசுதேவரை சமதோஷயத்தை சந்தோஷப்படுத்திது ப படுத்தியது சமதோஷயத்தை ஆனக துந்துபின் வசுதேவருக்கு ஏன் பேருன்னா வசுதேவர் புறக்கும் பொழுது ஆனக துந்துபிங்கிற வாத்தியங்கள் உங்களுக்கு வந்து வாசிக்கப்பட்டன கேட்டது அசரீரி வாக்கு மாதிரி உங்களுக்கு இந்த வாத்தியங்களினுடைய திவ்யமான வாத்தியங்களினுடைய சத்தம் கேட்டது வசுதேவர் புறக்கச்சே அதுக்கு வந்து உத்தமராறு சொல்றார் உற்பத்தி சமய வசுதேவர் உற்பத்தி ஆகும் பொழுது தேவலோகே ஆனகானாம் துந்துபீனாம் ச நிஸ்வன உத்னா இது ஹேதோ யா ஆனகதுந்துபி ஆசீத்து தனக்கு வந்து ஆனகதுந்துபிங்கிற பேரே தேவலோகத்துல வந்து ஆனக துந்துபிங்கிற வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டன தன்னுடைய உற்பத்தி காலம் பொழுது அத வந்து இப்ப திருப்பியும் அவர் கேட்டாராம் அதே சத்தத்தை அதனால சக இதானம சாபல்யம் தேவதுந்துபிகோஷ சிரவணையன பிரதிசந்தாய அதாவது அந்த தன்னுடைய ஜன்ம சாப்பல்யமே அடைஞ்சார் போல இருந்தாராம் அவருக்கு ஏன்னா இந்த தேவ சத்தம் அப்போ அவருக்கு ப்ராபபிளி தெரியலையோ என்னமோ பேரை வச்சுட்டா அவருக்கு வந்து கான்சியஸ்னஸ் இருக்காதோ இல்லையோ குழந்தை பிறந்தது அந்த குழந்த பருவத்துல நடந்த விஷயங்கள் எப்படி ஞாபகம் இருக்க போறது வசுதேவருக்கு இன்னைக்கு அதே அந்த திவ்யமான சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு இன்னும் சந்தோஷமா ஏற்பட்டுதான் தான் பிறந்தப்ப வந்த அந்த சத்தம் இன்னைக்கு தன் குழந்தை பிறக்கும் பொழுதும் அந்த சத்தம் இருக்கு அதை கேட்கிற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நினைவோட அதை கேட்க முடியறதே ஞாபகம் வச்சு பரவாயில்லையோ அதனால வந்து சமதோஷயத்தை அந்த ஆன அந்த அமரதுந்துபி அந்த துந்துபி வாத்தியமானது அவரை சந்தோஷப்படுத்திது வசுதேவம் தோஷயந்திஸ்ம அந்த அந்த சத்தங்களினால் சத்தங்களை கொண்டு அமரதுந்துபி ஆனது வசு ஏன்னா அமரதுந்துபிங்கிறது இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹவ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களை வசுதேவரை சந்தோஷப்படுத்தித்துங்கிறோம் எதை வச்சுட்டு சந்தோஷப்படுத்திது ஸ்ருதி சுகைகி ஸ்வனைகி காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய சத்தங்களினால் அந்த துந்துவிங்கிற வாத்தியம் வசுதேவரை சந்தோஷப்படுத்தின இது எடுத்து வச்ச பாகவதம் ஒரே நிமிஷம் பாகவதத்துல இருக்கிற கொட்டேஷன் ட்ரூவா இதுதான் ஒரு சான்ஸ் ஒரு ரெண்டு ஸ்லோகமாவது அதுல பாக்கலாமேட்டுதான் கரெக்டா அதே போல உங்களுக்கு வந்து இருக்கு பாருங்கோ ஜகுர்தவாகு சித்தச்சாரண வித்யா அப்சரோபி சமம் முத பத்தாவது ஸ்கந்தத்துல இருக்கு பகவான் புறக்கறச்சே கிண்ணர கந்தர்வாக துஷ்டுபு க ஜகுஹு ஜகுஹூன பாடினார்கள் கா காயத்திங்கிறதுக்கு ஜகுஹூன்னு லிட்லக்காரம் கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் பாடினார்கள் சித்த சாரணாஹா துஷ்டுவூஹு சித்த சாரண சித்த சாரண கண சேவித்தும் வருதோ இல்லையோ அதெல்லாம் அவர்கள்லாம் வந்து கணங்கள் ஆஹ் பலவிதமான யக்ஷ கிண்ணர கந்தர்வ இவெல்லாம் வந்து கணங்கள் சோ சித்த சாரணங்கிற குரூப் வந்து ஸ்தோத்திரம் பாடுவா அவ வந்து இவர்கள் பாடுவார்கள் அவர்கள் ஸ்தோத்திரம் செய்வார்கள் ஸோ துஷ்டுவூஹு அவரவர் வேலையாவா பண்றா ஏன்னா தட் இஸ் த வே தே கேன் எக்ஸ்பிரஸ் தேர் ஹாப்பினஸ் இல்லையா வித்யாதர பெண்கள் வித்யாதர்யா அப்சரோபிகி சமம் அப்சரஸ்களோட கூட முதா நன்று தொகு சந்தோஷத்தோட அவ வந்து பாடி நாட்டியம் ஆடினார்கள் அதுதான் வந்து இங்க தேசிகர் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி சொல்றார் நன்றுத்தூர் அப்சரசோ திவி நந்திதாக கிமபி கீதம் அகீயத கிண்ணரைகி அது இதுல இருக்கு இருக்கு கர்மணி இருக்குர்மணித்துல இருக்குதுந்து அடுத்தது பத்து திக்குகள்லயும் ஜய ஜயான்னு சத்தம் கேட்டுதான் தசசு தத் திசாசு அசரீரிணி ஜய ஜயேதி பபூவ சரஸ்வதி அஜிதம் ஏகம் அகோச்சரயத் ஸ்வயம் ி அசௌ அசுராந்தகம் ஒரு அசரீரிணி ஷரீரமில்லாத ஒரு வாக்கு சரஸ்வதி பபுவ ஏற்பட்டது தத்ர அந்த சமயத்தில் அல்லது வசுதேவ ஸ்தானே வசுதேவர் இருக்கும் இடத்தில் தத்ர பத்து திக்குகளிலும் தசசு திசாசு பத்து திக்குகளிலும் அதாவது எட்டு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் மேல கீழ பத்து உங்களுக்கு இந்த பத்து திக்குகளிலும் அஷரீரிணி சரஸ்வதி பபுவ அசரீரிணி ஷரீரம் இல்லாதது அதாவது இந்த அசரீரி வாக்குங்கிறோம் அசரீரம் எஸ்யாக ஷரீரம் எஸ்யாக ந வித்தியதே இது அஷரீரிணி வாக்கு சரஸ்வதிக்கு எங்க போறது ஒரு வாணி ஒரு சத்தமானது கேட்டது அது என்ன சத்தம் ஜய ஜயே தி சரஸ்வதி ஜய ஜய அப்படின்னு கேட்டுதான் ஜெயன்னா என்ன வெற்றி வெற்றியும் அது யார வந்து குறிப்பிடுற மாதிரி இருந்தது இப்ப இந்த சத்தமானது அசவு இந்த ரெண்டாவதுல நாலாவது எப்படின்னா ஸ்வரச விருத்தி அசௌ அசுராந்தகம்னு பிரிச்சுக்கணும் அசவு அசவு உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்கத்திலயும் அசௌதான் புல்லிங்கத்திலயும் அசௌதான் சோ அசவு இந்த வாக்கானது ஸ்வரச விற்திகி நல்ல ரசத்துடன் கூடினதான ஒரு விருத்தி அதுக்கு அதாவது கேட்கறதற்கு இனிமையாக இருக்கக்கூடியதான வாக்கு இந்த சரஸ்வதி ஸ்வரச ஸ்வரச ஸ்வரசன சுவாரஸ்யவதி அஹ் ரொம்ப ஸ்வரசா விருத்தி எஸ்யாகசாங்கிறார் அப்படின்னா நல்ல ரசத்துடன் கூடினதான கூடி கூடினதாக இருக்கும் ஒரு போக்கு அந்த வாக்குக்கு இருந்தது அப்பேற்பட்ட வாக்கானது அஜிதம் அகோச்சரயத் கோச்சரம்னா தெரிவித்தது கோச்சரம்னா கமிங் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன் சோ அகோச்சரையத்தை கோச்சர அதாவது சூச்சிப்பிக்கிற மாதிரி பண்ணித்து தெரிவித்தது அவ்வளவுதானே கோஷித்ததுன்னு எடுத்துக்கலாம் அகோஷயத்துங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சோ யார தெரிவிச்சது இந்த சரஸ்வதி அஜிதம் ஏகம் அசுராந்தகம் ஸ்வயம் அகோச்சரையது அது வந்து ஜெயான அந்த சரஸ்வதி வாக்கானது சொல்லித்து யார தெரிவிச்சதுன்னா ஏகம் ஒரே ஒரு பரம்பொருளாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அசுராந்தகம் அசுரர்களை கொல்ல போகின்றவனாக இருக்கும் அஹ் கிருஷ்ணன் அஜிதம் அவன் யாருமே ஜெயிக்காதவனாக இருக்கக்கூடியவன் திச் மீன்ஸ் ஹீ இஸ் நாட் பீன் ஒன் ஓவர் ஹி இஸ் த காங்கரர் அல்டிமேட் காங்கரர் அஜிதகா எப்பொழுதுமே காங்கரர் அவர்தான் இதுல வந்து இவர் போடுறது வந்து கொஞ்சம் அசுராணாம் ஜேதரி அஜிதே பகவதி அபிதாயா பரிபோஷ லாபாத்துன்னு இதை விட இந்த டிப்பணியில இன்னும் அழகா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அது இது இருக்குல்ல வினயோஜய சத்யசந்தோ சாத்துதாம் சாத்துவதாம்பதிஹின் இருக்கு விஷ்ணுதாஸ் நாமத்துல வினயோ ஜ சத்யசந்தா பகவானுக்கு ஒரு பெயர் அந்த பெயரை இங்க குறிக்கிற மாதிரி இருக்கு ஜெய ஜெய அப்படின்னு சம்போதன பிரதமால எடுத்துக்கலாம் பகவானுடைய பெயராக அல்லது ஜெய ஜெய வெற்றி கொள்ளட்டும் வெற்றி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப பகவான் அசுரர்கள் அசுரர்களெல்லாம் அவன் கொல்ல போறதுனால நித்தம் அவனுக்கு வந்து வெற்றி தானே சோ இனிமே அஹ் மாயை மூலியமாக கம்சனா அன்னைக்கே வந்து பேரளவுல கொன்னாச்சு ஆச்சு அவ்வளவுதான் இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ராட்சசாலம் வர்ற 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 வெற்றிதானே பகவானுக்கு அந்த இடத்துல தோல்விங்கிறதே இல்லையே அந்த கிருஷ்ணனுக்கு அப்படி கிருஷ்ணாவதாரத்துலயும் உங்களுக்கு ஜெயகா ஜெயகான்னு எடுத்துட்டோம்னா என்னைக்குமே ஜெயம் அவனுக்கு ஜ எல்லா இடத்துலயும் இந்த ஜயங்கிற சப்தம் எல்லா இடத்திலும் வியாபித்து இருந்தது சோ சர்வ வியாபி ஏவ எல்லா இடத்துலயும் ஜெயம்ங்கிறது இந்த சப்தம் வியாபிச்சு இருக்கிறதுனாலேயே பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்காங்கிறதும் நமக்கு தெரியறது இதனால ரைட்டா ஒண்ணு பத்து திக்குகளிலும் ஜெய ஜெயங்கிற சப்தமானது இருந்தது வித் மீன்ஸ் பகவானுடைய சப்தம் நாமம் சகல எல்லா இடத்துலயும் சர்வ இருந்தது சோ பகவானுடைய பிரசன்ஸ் யூஷுவலி அவருடைய பிசிக்கல் பிரசன்ஸ்னு ஒன்னு சப்த ரூபமாக அவருடைய பிரசென்ஸ்னு ஒன்னு அது எல்லா இடத்திலயும் இருந்துதான் இந்த ஜெயகோஷத்துனால சோ சர்வ வியாபி தசிய பூர்வம் அப்படி அசுராந்தகத்வாது இப்ப எப்படி அசுரந்தகிறது குழந்தைக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும் அசுரர்களை கொன்னார் நீ இனிமே தானே கொல்ல கொண்டார் அப்போ அசுர அந்த கொன்றவன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் முன்னாடி எத்தனையோ அவதாரம் எடுத்து எத்தனையோ அசுரர்களை கொண்டு இருக்காரோ இல்லையோ ஆகையினால பூர்வம் அப்படி அசுரந்தகத்துவாது ஈதப்பரம் அப்படி அசுர ஜெயச சம்பத்யமானத்வாது அந்நேஷாம் அஜிதா தத் ஜெய அபாவாத் அவரை வந்து தய அபாவாது அவரை ஜெயித்ததுங்கிறதே கிடையாதுங்க முன்னாடியும் அசுரர்களை கொண்டு இருக்கார் இனிமேலும் மேலும் கொல்ல போறார் என்றும் அவருக்கு விக்ட்ரி தான் அங்க அதனால ஜெயஹாங்கிறது தான் அவருக்கு பொருத்தமான பெயரா இருக்கு இந்த இடத்துல நிருபாதிகா ஜெயஹா அதாவது உபாதியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜெயம் வெற்றிங்கிறது பகவானுக்கு உபாதின்னா என்ன தேசம் காலம் எதுவுமே கிடையாது பகவானுக்கு அந்த இடத்துல அவன் முன்னாடியும் பிறந்தான் அப்பையும் அழிச்சான் இப்பையும் அழிக்க போறான் அதனால உபாதி உபாதினா லிமிட்டிங் ஃபேக்டரே இல்லாத ஒரு வெற்றி நமக்கெல்லாம் ஒரு வெற்றின்னு எடுத்துட்டோம்னா வி கன்ஃபைன் சோ மச் இப்ப வந்து டோர்னமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா இந்த வெயிட் லிப்டிங்ல கேட்டகிரி பாக்ஸிங்ல எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிப்டி ஃபைவ் கேட்டகிரில தான் அவன் மின்னர் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டகிரில அவன் போனான்னா அவன் லூசர் அதனால தெர் இஸ் அ லிமிட்டிங் அட்ஜெக்ட் அந்த இடத்துல அதுல எல்லாம் ஒவ்வொரு பார்த்தோம்னா இந்த எந்த ஆயுதத்தை வச்சுட்டு எந்த ஆயுதத்தோட ஃபைட் பண்றாலும் அவளுக்குள்ளதான் அது வந்து வெற்றி தோல்வியை கணக்கிட முடியுமே தவிர மத்த ஸ்ட்ரீம்லயே பண்ண முடியாது மார்ஷியல் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ இது எது எடுத்துக்கிறோமோ சோ எவ்ரி திங் ஹேஸ் இட் இட் ஒர்க்ஸ் கன்ஃபைன்மெண்ட் பகவானுடைய ஜயம் எந்த ஒரு கன்ஃபைன்மெண்ட்டும் இல்லை நிருபாதிக்கல அடுத்தது ஜய வினயோஜய சத்தியசந்தி சஹசிரநாம பாடாத்து ஹே ஜய ம் ஜய இத்தியர்தான் அப்படி பயத்து அர்கி ரெண்டுமே வந்துர்லாங்கிற ஹே ஜயனு வரலாம் தும் ஜய ரெண்டுத்தையும் எடுத்துப்போமே ஃபர்ஸ்ட் வந்து ஜய ஜயான்னு ரெண்டு சப்தம் இருக்கோம் இல்லையோ முதல் ஜெயத்தை வந்து சம்போதனமா எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து துவம் ஜயான்னு எடுத்துக்கோங்க இப்பெல்லாம் தேசிகர்கிட்ட தான் இந்த ஜாலம் பார்க்கலாம் அதாவது ஏன் அத சொல்றேன்னா பல காவியங்கள் பல கவிகளினுடைய எழுத்துக்களை பார்த்துருக்கேன் ஆனா இதுல இருக்கக்கூடிய இந்த சிம்பிளிசிட்டி பாக்லிங் அதுக்காக சொல்றேன் ஒரு ஒரு சிம்பிளா லெவல்ல நம்ம அர்த்தம் காம்ப்ளெக்சிட்டி வித் வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி வித் அலங்காரம் காம்ப்ளெக்சிட்டி வித் அர்த்தம் கான்செப்ட் பிலாசபி எல்லாமே இவர்கிட்ட இருக்கு அது அதான் லேயர்டா இருக்கு இவருடைய ஸ்லோகங்கள் தசசு தத்ர திசாசு அசரீரிணி

சோ எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஜலதரங்கள் அதாவது மேகங்கள் உங்களுக்கு வருஷித்தன அப்படின்னு வருஷித்தன கர்ஜனை செய்தன இதுல வந்து ஆஹ் ஆஹ் அனதிவேல சமீரண சோதி தைகி அதிவேளம் கரெக்டான சமயத்துல இந்த சமயத்துல காத்து அடிக்கப்படாது ஆனா காத்து அடிச்சிருக்கு அனதி வேலை அஹ் இங்க பாருங்க அனதி வேலைன்னா அதிவிரேனங்கிறார் ஓ ஓகே ஓகே அதிவேளை என்னங்கறச்சு எல்லையை நீரும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அஹ் வேளாங்கிறது வந்து டைம்ங்கிற சென்ஸும் எடுத்துக்கலாம் வேளாங்கிறது வந்து அந்த கோடு பவுண்டரி அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் சோ அதிவேளம்னா பவுண்டரிய தாண்டுறது ரொம்ப தீவிரம்னு அர்த்தம் அனதிவேலம்ங்கறச்சு தீவிரமா இல்லாத மெதுவாக மந்தம் மந்தம் சமீரன சோதி தைகி ரொம்ப மெதுவா அந்த காத்து வீசறது சமீரன அந்த சமீரன காற்றினால் சோதி தைகி தூண்டப்பட்டவைகளான மேலும் இதுக்கு போறது ஜலதரைகிக்கு அட்ஜெக்டிவா போறது மேகங்களுக்கு போறது சோ அனதிவேல சமீரண சோதிதைஹி ரொம்ப தீவிரமா இல்லாத மெதுவாக வீசுகின்ற காற்றினால் தூண்டப்பட்டவைகளான அம்பரைகி ஷிஷிர நல்ல குளுமையாக இருக்கக்கூடிய சீக்கர திவிலைகள் அதனால் ஷீபரித மழையாக ஆக்கப்பட்ட அம்பர ஆகாசங்களை உடையதான மேகம் சோ இந்த மேகம் என்ன பண்றதுன்னா நல்ல திவிலைகளை போட்டு அது அப்படியே மழையோட இருக்கும்படியாக இந்த ஆகாசத்தை செய்கிறது அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் ஸ்ரீபரிதை உங்களுக்கு வந்து ஸ்ரீபர ஈவ ஆச்சரித்தம் ஸ்ரீபரம் கிருதம் ஸ்ரீபரிதம் இதெல்லாம் நீங்க வந்து இந்த தத்திதம் பிரத்யங்கள் படிச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ரீபரம் கிருதம் ஸ்ரீபரிதம் ஆச்சரத்தை வராது சோ சோ இந்த அம்பரம் ஆகாசமானது ஷீபரகாங்கிறது ஷீ ஷீபரகா ஆர் ஸ்ரீபரகாங்கிறது லைட் ரெயின் ஒரு இந்த தூவானம் தூவரதுங்கிற மொழியோ அந்த தூவுதல் தான் இங்க ஸ்ரீபரிதம்ங்கிறது ஷீ ஆகாசமானது மெதுவாக ஒரு சிறு மழையை கொண்டதாக ஆக்கப்பட்டது இந்த மேகங்களினால் சோ எந்த மேகங்களினால் இந்த ஆகாசமானது தன்னுடைய குளுமையான சீகர திவிலைகளினால் ஜலத்திவிலைகளினால் சீபரிதம் மழையுடன் கூடினதாக ஆக்கப்பட்டதோ அந்த ஜலதரேகி மேகங்களினால் அபிதக திவி சுற்றிலும் சோ மேகங்கள் இருக்கு மேகங்கள் வந்து உங்களுக்கு மழை லைட் ரெயின் வருது ஆனா அந்த லைட் அண்ட் காத்துனால தள்ளப்படுறது சோ அத உடனே கர்ஜிக்கணும் மொல்லியம் ஒண்ணு கொண்டு இடிச்சு அங்க வந்து சத்தம் ஏற்படணும் மோல்யம் அந்த சத்தம் சுரகஜை இவ திவி ததத்வனே தத்வனே துவா அஹ் துவானம் துவனத்தீங்கிறதுனுடைய அஹ் லிட்லகாரம் இந்த இடத்துல துவனத்தேங்கறதுனுடைய லிட்டில காரம் தத்வனே சோ சுரகஜ அஹ் கர்மணி பிரயோகத்தில் இருக்கு திவி தத்வனே இந்த மேகங்களினால் ஆகாசத்தில் எல்லா பக்கமும் சுற்றிலும் உங்களுக்கு தத்வனே சத்தமிடப்பட்டது எது போல அப்படின்னா சூச்சித மங்களை சுரகஜை இவ எல்லா இடத்திலும் திகஜங்கள் இருக்கும் இந்த திகஜங்கள் எல்லாம் மங்களத்தை சூச்சிப்பிக்கிற மாதிரி ஒரு நன்மை உண்டாக போறது நன்மை உண்டாகுகிறது அப்படிங்கறத சூச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த யானை எல்லாம் வந்து வருஷிக்கிறது சுரகஜயி யானைகள் வருஷிக்கும்படியாக இருக்கும் மேகங்கள் அந்த மேகங்களினால் இப்ப யானைக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது சந்தோஷம் வந்த உடனே என்ன பண்ணும் அது உடனே ஜலத்தை எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே பண்ணுமா இல்லையா ஒரு பிளறல் வேற வருமோ இல்லையோ அந்த யானையினுடைய சத்தத்தோட அது வந்து தூக்கி தண்ணியை விட்டு எறியும் இல்லையோ அது மாதிரி இருக்கா இங்க சூச்சித மங்களைகி சுரகனை இவ மங்களத்தை சூச்சிப்பிக்கின்ற சுரகஜைகி திகஜஜங்களை போல் தேவ யானைகளை போல் இந்த அஹ் காற்றினால் தள்ளப்பட்ட மேகங்க ஆகாசத்தை மழையுடன் கூடினதாக ஆக்கி கொண்டிருக்கும் மேகங்களினால் திவி த துவனை அல்லது ஆகாசமானது தத்வனே சத்தமிடப்பட்டதாக ஆயிற்று சமுச்சயம் உபமா சோ உபமா அண்ட் சமுச்சயம் எப்படின்னா உபமா வந்து சுரகஜெய்கி இவங்கிறது உபமா வந்துடுறது இந்த சமுச்சயம் என்ன முதல்ல இது இது தண்டர் ரெயின் இப்படின்னு ஒரு ஒரு வரமுறை இருக்கும் இல்லையோ ஆனா எல்லாமே ஒரே சமயத்துல நடந்ததாக சொல்லிடுற அந்த மழையோட கூட சத்தமும் வந்து கொண்டு அப்படின்னு உங்களுக்கு வந்து சமுச்சை அலங்காரம் அந்த ஆஹ் இது வந்து பாகவதத்துல ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்லோகம் பகவான் பிறந்த இடம் இந்த ஏழு எட்டு ரெண்டு இடம் முமுச்சுர் முனையோ தேவாகா சுமனாம்சி முதான்விதாகா இது திருப்பியும் அடுத்த ஸ்லோகத்திலயோ இல்ல அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயோ விருஷ்டியோட கூட அப்படியே மழை பொழிந்ததுங்கிற மாதிரி சோ முனிவர்களும் தேவர்களும் சுமனாம்சி அஹ் புஷ்பங்களை முதான்விதாக ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட முகுச்சுஹூ அப்படியே வந்து வருஷித்தார்கள் விட்டார்கள் மந்தம் இதை தான் சொன்னேன் மந்தம் மந்தம் ஜலதராக ஜகர்ஜுஹு அனுசாகரம் ஒவ்வொரு சாகரத்துலயும் அது அப்படியே வந்து உங்களுக்கு எக்கோ ஆற மாதிரி சமுத்திரத்துல போயி அந்த மேகத்தினுடைய சத்தம் எக்கோ ஆகி அப்படியே கர்ஜனை செய்யற மாதிரி மெதுவா மெதுவா ஜலதரங்கள் சத்தமிட்டன மெதுவா மந்தம் மந்தம் ஜலதராக மெதுவா செல்லுகின்ற மேகங்கள் அப்போ உங்களுக்கு அந்த மெதுவா காத்து வந்து தழுறதுங்கிற பார்ட்டையும் எடுத்துட்டார் கர்ஜனை செய்வது தத்வனே திவின்னு விட்டாரோ இல்லையோ சோ அதனால கர்ஜனை செய்தது அதையும் எடுத்துட்டாருங்க ஜனார்த்தனே அந்த இரவு நேரத்துல தமசு உண்டாகும் பொழுது ஜாயமானைய ஜனார்த்தனே ஜனார்தனன் உண்டாகிறார் தேவக்கியாம் தேவரூபின்யாம் தேவரூபமாக இருக்கக்கூடிய அந்த திவ்யமாக இருக்கக்கூடிய தேவகியின் இடத்தில் விஷ்ணு ஆனவர் சர்வ குக ஆசையாக எல்லாருடைய ஹிருதய குகையிலையும் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய விஷ்ணு யதா பிராச்சியாம் திசி இந்து புஷ்கலா இந்து பூர்ணச்சந்திரன் எப்படி உதயமாவானோ அந்த மாதிரி பகவான் உதயமானார் புராண மூலியம் வேற இவருக்கு வந்து காவியமா அதனால இவருக்கு வந்து இன்னும் நிறைய இமேஜின் பண்ணி இன்னும் நிறைய எழுதலாம் இதுவே காவியமா தான் இருக்கும் பாகவதத்துல பல இடங்கள்ல ஆனா வேதாந்த தேசிகர் அதை விட ஒரு பங்கு இன்னும் ஜாஸ்தியா அங்க சொல்ற அனதி வேலம் समी अनतिवेलसमीरणचोदितैः शिशिरशीकरशीभरित अम्बरैः जलधरैरभितो दिविदध्वने सुरगजैरिव सूचितमङ्गलैः बहु रथो मरुतस्त्रिदशाङ्गना वदनसौरभसारभृतशुभाः मुदितनिर्जरमुक्तसुरद्रुमप्रसवृष्टिमधुद्रवमेदुराः इदं चे சந்தோஷத்துடன் முதித்த முதிதான நாகான்னு பார்த்தோமா இல்ல என்ன பார்த்தோம் ஆஹ் ஆஹ் முதான்விதாக முனையஹா தேவாகா சுமனாம்சி முதான்மிதாக இருக்கு பகவதத்துல அது அப்படியே இங்க எடுத்துட்டாச்சு தேசிகர் முதித நிர்ஜர முதித்த சந்தோஷத்துடன் கூடின நிர்ஜர தேவர்கள் அவர்களால் முக்த விடப்பட்ட சுரத்ரும தேவ மரமான கல்பத்துரு கல்பத்தருவனுடைய பிரசவ புஷ்பங்கள் அந்த புஷ்பத்தினுடைய விருஷ்டி மழை அதில் வரக்கூடிய திரவ தேனனுடைய சொட்டு அதனால் நேதுர அப்படியே வந்து நல்ல திக்கா இருந்தது ஸ்டிக்கியா இருக்கக்கூடியது ஸ்டிக்கியா இருக்கக்கூடிய அந்த சுபமான காத்து வீசறது காத்து வந்து அப்படியே பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கு அது என்னத்துனால பிசுக்கு பிசுக்குன்னு இருக்குன்னா சந்தோஷத்தோட தேவர்களெல்லாம் புஷ்பவஷ்டி பொழியரா அதுல இருந்து சொட்டக்கூடிய மது தேன் அதுவும் அதெல்லாம் வந்து கல்பவ்ஷத்தினுடைய புஷ்பங்கள் அதுல வரக்கூடிய தேன் அந்த தேனோட இருக்கு காத்து இது வந்து மேதுராக நல்ல பிசு பிசுப்போட இருக்கக்கூடியதான மருதகா காற்றுகள் மேலும் இந்த காற்றுக்கு வந்து ஒரு வாசனையும் சேர்ந்து வருது புஷ்பவஷ்டியினுடைய மதுவும் இருக்கு அதே சமயத்துல திரிதச அங்கனா வதன சௌரப சாரபிருதா திரிதச அங்கனா தேவ பெண்கள் பெண்மணிகள் அந்த பெண்மணிகளினுடைய வதன முகத்தில் இருக்கக்கூடிய சௌரப ஒரு வாசனை அந்த இயற்கையாக ஒரு வாசனை வாழ்க்கை இருக்கு அல்லது வாசன திரவியங்களை இருக்க ஏதோ ஒண்ணு இல்ல உத்தம ஜாதி பெண்களுக்கு சுயமாகவே ஒரு வாசனை உண்டு அந்த வாசனைகளுடைய சாரத்தை எடுத்து வரும் மறு மருத்தகா காற்றுகள் தேவலோகத்திலேருந்து வரக்கூடிய மருத்து அந்த காற்றுகள் சுபாக ரொம்ப சுபமான ஏன்னா நல்ல வாசனையோட நல்ல ஒரு ஹியூமிட்டா இருக்கக்கூடிய ட்ரை காத்து இல்லை ஹியூமிட்டா இருக்கு ஆனா தேன்னால அப்படியே ஹியூமிடா இருக்கக்கூடிய காத்தான் அந்த மாதிரி ஒரு காத்து சுபாகா அதனால மங்களகரமான காற்றுகள் வவுகு அனந்தரம் பிறகு இந்த இந்த எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி காத்து வந்தது அந்த கா புஷ்பவிருஷ்டி பொழிஞ்சா அப்ப காத்து அடிச்சது இந்த தேவர்களினுடைய பெண்களினுடைய முக சௌரபம் ஒரு வாசனையோட கூடின காத்துகள் வவுஹு வீசின உம் ஐ திங்க் இன்னொரு ஸ்லோகமும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல இருங்க ஆஹ் வவுர் உம் என்னது நிமிஷம் ஒரேஷம் ஆஹ் இல்லை இருக்கு சோ அத ஆரம்பத்துல இது எடுத்திருக்கலாமா ஸ்ரீ சுகவாச்ச அத சர்வகுணோபேதா காலஹா பரமசோபனா நான் எல்லா குணங்களுடன் கூடினதான ஒரு சோபனமான காலம் எருகி ஏவ அஜன எருகியேவ அஜன ஜ அஜன ஜன்ம கஷணாந்த ருக்ஷ கிரக தாரகம் எல்லாமே அவங்களுக்கு சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு எருகியேவ ஜன ஜென்ம அக்ஷ அப்படி வரணும் உம் எருகியேவ எப்படி பிரிக்கிறதுன்னு புரியல பரவாயில்ல திசா பிரசேதுகு இதுதானே வேணும் திக்குகள்லாம் அப்படியே பிரசன்ன சித்தம் ஜெகந்தி அனாவிலானி புபுகுகுன்னர் அதை எல்லாத்தையுமே திஸ் ஏன்னா திசா திக்குகள் எல்லாம் பிரசேதுகு பிரசன்னமா ஆச்சு ககனம் நிர்மல உடுகண உதயம் எல்லாம் உடுகணன நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களினுடைய உதயமானது அப்படியே நிர்மலமாக எல்லாம் பளிச்சுன்னு எல்லா நட்சத்திரமும் தெரிஞ்சது மகி இந்த பூமி வந்து மங்கள பூயிஷ்ட புறக்கிராம விரா ஆகார ஆக்கராக எல்லாம் மங்களகரமான ஒரு புறங்கள் கிராமங்கள் எல்லாமே சுபமா ஆச்சு அப்படிங்கிற நத்திய பிரசன்ன சலிலாகா எல்லாம் வந்து கிளியரா இருந்தது அததான் ஒரே வார்த்தையில அனாவிலானி ஜெகந்தின்னுட்டர் அப்போ அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமே உங்களுக்கு கிளியரா ஆச்சு பிரசன்ன சித்தமா ஆயிடுத்து அதை இங்க தனித்தனியா போட்டிருக்காரு ஹிரதாக ஜலரூக ஸ்ரீயா எல்லாம் தாமரை பூக்கள் பூத்து துவிஜ அலி குல சன்னாதகா சன்னாத ஸ்தபகா ஸ்தபகஹா வனராஜயா காட்டுல எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வண்டுகளினுடைய சத்தத்துடன் அஹ் இந்த காட்டு மரங்கள் எல்லாம் இருந்தது இதுதான் வவோ வாயு சுகஸ்பர்ஷகா புண்ய புண்ணிய கந்தி மூணு அப்செக்டும் போட்டிருக்கார் மூணுமே இங்க தேசிகர் போட்டிருக்காரு அதுக்காக எடுத்தேன் அதே வேர்டு இங்க வந்து சிங்குலர் அங்க அவர் வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணி இருக்காரு அவ்வளவுதான் சுக ஸ்பர்ஷா நமக்கு வந்து ட்ரை காத்து இருந்ததுன்னா எரியும் உடம்பு இது வந்து ஹியூமிடா இருக்கான் மது அந்த அந்த தேன் ஒரு பிசு பிசுபிசுப்போட இருக்கக்கூடிய காற்று வந்துதான் புண்ணிய கந்தவக கந்தவகான அந்த காற்று வந்து புண்ணியமான ஒரு கந்தம் கந்தத்துடன் கூடினது கந்தத்தை வகிக்கக்கூடியதான காற்று தேவ கன்னிகைகளுடைய ஒரு முகத்திலிருந்து வரக்கூடிய சௌரபத்தை எடுத்துட்டு வருது கல்பக விருஷத்தினுடைய மதுவை கூடி எடுத்துட்டு வருது இதெல்லாம் புண்ணியங்கஞ்ச வாழ்க்கை தானே வரும் சோ புண்ணிய கந்தவகா ஷுச்சிகிங்கிற ஷுச்சிங்கிறது தான் சுபாகா மங்களகரமான ஒரு வாயு அந்த இடத்துல அதனால மனாம்சி ஆசன் சாதுனாம் அசுரர்களை வெறுக்கக்கூடியவர்களான சாதுக்கள் பக்தர்கள் அந்த சமயத்துல அவர்களுடைய மனசு பிரசன்னமா ஆச்சு ஜாயமானே அஜனே ஜ யாருக்கு ஜென்மா கிடையாதோ அவர் பிறக்கும் பொழுது அமர துந்துபி தன்னுடைய ஒரு சத்தத்தினால ஆனக துந்துபியான வசுதேவரை சந்தோஷப்படுத்தினார்னு வந்து ஒவ்வொ எதையும் விடல தேசிகர் அப்படியே பாகவதத்துல இருக்கிறத தான் அவர் வந்து பாரப்ரேஸ் பண்ணி இங்க நமக்கு வேற ஒண்ணும் இல்லை